ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நான் உனக்காக எவ்வளவு கவலைப்படுகிறேன் என்று தெரியுமா? நான் பல நாள் தூக்கம் இல்லாமல் இரவுகளை கழித்தேன். என் குழந்தை எப்பொழுதும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை கொள். அவசரமாக நீ அனைத்தையும் செய்துதான் இப்பொழுது நீ எல்லாம் இழந்து நிற்கிறாய். அவசரம் வேண்டாம். எதற்காக அவசரம் உனக்கு? உனக்கான காலங்கள் நிறைய உள்ளது. அவசரப்படாதே. அவசரப்பட்டால் எல்லாவற்றையும் இழந்துதான் ஆக வேண்டும். அவசரப்படும் பொழுது நல்ல ஒரு நிகழ்வு நடக்காது. அதுவே நீ பொறுமையாக இருக்கும் பொழுது பல விஷயங்களை நீ சாதிக்கலாம். புரிகிறதா நான் சொல்வது? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்குத்தான் வருவாய். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ ஆனால் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது. நிதானமாக இருந்தால் பல விஷயங்கள் உன்னை தேடி வரும். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாய். உன்னுடைய அவசரமான எண்ணத்தை மாற்றிக்கொள். எல்லாமே நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ அவசரப்படுகிறாய் என்றுதான் தெரியவில்லை. எனக்கு தேவையானது பொறுமைதான். பொறுமை இருந்தாலே எல்லாவற்றையும் சாதிக்கலாம். உன்னிடம் பொறுமை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அவசரப்படுகிறாய். இன்று வேண்டினால் நாளை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். தங்கமே, என்னை நீ வணங்குகிறாய். ஆனால் நீ வேண்டியது ஏதோ கால தாமதமாகிறது. ஆனால் உனக்கு அது நிலையாக கிடைக்கிறதல்லவா? நான் உனக்கு எதை கொடுத்தாலும் நிலையாக கொடுப்பேன். அவசரப்பட்டு கொடுத்து பாதியிலேயே உன்னிடமிருந்து அதை எடுக்க மாட்டேன். இதுவரை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்தது அனைத்தையும் போதும். நான் இதற்கு பிறகு நான் கொடுக்கும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். நீ எப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்தித்து இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இதற்கு பிறகும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் விடமாட்டேன். அதனால் நான் சொல்லும் வரை சற்று பொறுமையாக இரு. அவசரப்படாதே. எல்லாமே நான் உனக்காகத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் ஒரு சந்தோஷமானது பிறக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றும். இப்பொழுது கஷ்டப்படுகிறோமே என்று நினைக்காதே. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது பிறக்கப் போகிறது என்று நினைத்துக்கொள். அனைத்து விஷயமும் அனைத்து கவலைகளும் உனக்கு ஒரு சந்தோஷமாக மாறும். நீ அவசரப்படாமல் இருந்தால் எல்லாம் தானாகவே நடக்கும். அவசரப்பட்டால் எதுவும் நடக்கப் போவதை கூட நீ தடுத்து நிறுத்தி விடுவாய். சொல்வது புரிகிறதா? எல்லாவற்றுக்கும் நேரம் உண்டு. அதன்படி நான் உனக்கு அமைத்து தருகிறேன். தைரியமாக இரு. எல்லாம் நான் இருந்து உனக்கு வழி நடத்துகிறேன்.